இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயலிழந்த அரசாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சமூக விரோத சக்திகள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சமூக விரோத சக்திகள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நாமக்கல் மாவட்டத்தில் பல கிராமங்களில் அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலத்திலே மனு கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல ஏழை எளிய தொழிலாளர்கள் தன் உடல் உழைப்பை மறப்பதற்காக மது அருந்த வேண்டும் என்று டாஸ்மாக் கடையில் சென்று பார்த்தால் அங்கே விலை நிர்ணயிக்கப்பட்டதை விட 25 ரூபாய் 50 ரூபாய் என்று கூட்டி கேட்கின்ற காரணத்தினால் அவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இதுபோன்ற கள்ளச்சாராயங்களை நாடுகின்ற ஒரு நிலைமை வருகிறது. அந்த கள்ளச்சாராயத்தை விற்பதற்கும் இந்த ஆட்சியாளர்களே உறுதுணையாக இருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற காவல்துறை செயலிழந்திருக்கிறது. அப்படி கள்ளச்சாராயம் அருந்திய காரணத்தினால் நேற்றோடு இன்று காலையிலிருந்து 13 விலை மதிப்பில்லாத உயிர்கள் மாண்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பொதுவாக அரசு உதவி செய்கின்ற பொழுது இந்த மாவட்டத்தில் கூட பார்ப்பீர்கள், யானை 2 மாதம் 3 மாதம் 1 மாதத்திற்குள்ளாக விளைநிலத்தில் விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் யானையால் மதிக்கப்பட்டு மாண்டு போகிறார்கள். அப்படி மாண்டு போகின்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டி நமக்கு அவர்களுக்கு வழங்குகிறோம். அதே போல கிராமத்திலே விவசாயத்திலே வேலை செய்கின்றவர்கள் பாம்பு கடித்து விட்டால் 3 லட்சம் தான் தருகிறார்கள். அதே போல கட்டட தொழிலாளர்கள் கீழே விழுந்து தவறி விழுந்து விட்டால் அவர்களுக்கு 5 லட்சம் தான் கொடுக்கிறார்கள். ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு வருகின்றவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பது என்பது இவர்தான் ஒரு தலைசிறந்த முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு எந்த விமர்சனம் என்னால் செய்ய முடியவில்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த விலையில் மது கிடைக்காத காரணத்தினால்தான் இது போன்ற கள்ளச்சாராயங்கள் இருக்கிற இடத்துல சென்று வாங்குகின்ற பொழுது அவருடைய உயிரே போகின்ற அளவுக்கு நிலைமை வந்துவிடுகிறது. இன்று 13 உயிர்கள் போயிருக்கிறது, இன்னும் எத்தனை உயிர்கள் போகிறது என்று சொல்ல முடியாது. இதையெல்லாம் இந்த கையிலாகாத ஆட்சி செயலிழந்த ஆட்சி தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக சட்டமன்ற தேர்தல் என்பது அந்த மாநிலத்தினுடைய அரசியல் சூழ்நிலையும் அந்த மாநில மக்களுடைய வளர்ச்சியில் யார் நமக்கு உதவுகிறார்கள் என்பதை மனதில் நிறுத்தி தான் வாக்களிப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தல் என்பது அகில இந்திய அளவில் யார் சிறந்த ஆட்சியை கொடுப்பார்கள், உலக அளவில் இந்திய திருநாட்டை ஒரு வலிமையாக ஒரு செல்வாக்குமிக்க ஒரு நாடாக உருவாக்கக்கூடிய தலைவர் யார் என்பதை ஆய்வு செய்துதான் மக்கள் வாக்களிப்பார்கள். எனவே சட்டமன்ற தேர்தலுடைய முடிவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எந்த சூழ்நிலையும் எதிரொலிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏற்கனவே நான் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பொழுதே அவர் குற்றம் செய்து விட்டார் என்று உறுதியாகிறது. அதன் அடிப்படையிலே அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் வாங்கியது உண்மை, வாங்கிய பின்பு சூழ்நிலை சரியில்லை என்பது உடனே திருப்பி கொடுத்து விட்டேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் குற்றம் புரிந்திருக்கிறார் என்று அவர் வாயிலாகியே சொல்லியிருக்கிறார். அதற்கு மேல் நீதிமன்றங்கள் என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று பார்த்துக்கொள்ளலாம். அவங்க குடும்பம் தான், அது என்ன போய் நாங்கள் தான் வெளிப்படையாக சொல்லணுமே, அவங்க குடும்பம் தான். 3வது நபர்னா அவங்க குடும்பம் தான். எல்லாருமே தானே சொல்கிறாங்க, பத்திரிகை உலகமே தானே சொல்லுது, உங்களுக்கே தெரியாது. என்ன ஏன் எல்லாருமே சபரீசன் சபரீசன் சொல்றாங்க? ஏன் அந்த துறை அமைச்சரே, இந்த நிதித்துறை அமைச்சரே 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டார்கள், அது எப்படி கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக்குவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சபரீசன் தானே சொல்றாரு அவரு, அந்த துறை அமைச்சரே தானே சொல்றாரு. அதற்கு எந்த விதமான பதிலும் வந்து அவங்களால சரியான முறையில் சொல்ல முடியலையே. அன்றைய நிதித்துறை அமைச்சர் சொல்ல முடியல, அந்த துறைக்கு வந்து தலைமை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சரும் சொல்ல முடியல, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. ஒதுங்கி போறாருல்ல, ஒதுங்கி போகும் போதே அவர் தவறு செய்திருக்கிறார் என்பதுதான் பொருள்.
ஜீரோ பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஜீரோ.